நேரடி பண பரிவர்த்தனை மூலம் கடந்த 8 ஆண்டுகளில் 23 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் டிஜிட்டல் இந்தியா வார நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப பயன்பாடு, தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பது தொடர்பான பல்வேறு டிஜிட்டல் செயல் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 21ஆம் நூற்றாண்டில் நாடு தொடர்ந்து நவீனமயமாகி வருவதாக கூறினார். மனிதகுல வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை மிக சரியாக பயன்படுத்தும் வகையில் புரட்சிகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நமது நாடு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக பிரதமர் தெரிவித்தார். மூன்றாம் தொழில் புரட்சி காலத்தில் நாடு தொழில்நுட்பத்தில் சற்று பின்தங்கியிருந்தது. ஆனால் இன்று நான்காவது தொழில் புரட்சியில் உலகிற்கு இந்தியா வழிகாட்டும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர் கே மாத்தியம் சே பீத்தே 8 சால் மே 23 லாக் கரோட் ரூபே சே அதிக் சீதே லாபார்த்தியோ கே பேங்க் காத்தே மே பேஜே கயே ஹே. इस टेक्नोलॉजी की वजह से देश के 2,23,000 करोड़ रुपए यानी करीब करीब 2.25 लाख करोड़ रुपए जो किसी और के हाथ में गलत हाथ में जाते थे वो बच गए हैं दोस्तों. டிஜிட்டல் இந்தியா அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மக்களின் அலைபேசிகளுக்கும் வீட்டு வாசலுக்கும் கொண்டு சேர்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். சான்றிதழ்கள் பெறுவது, முன்பதிவுகள், வங்கித்துறை நடவடிக்கைகள் மிக வேகமாக இன்றைய காலத்தில் செயல்படுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலமாக 2,23,000 கோடி ரூபாய் தவறான கைகளில் சேர்ந்து விடாமல் நாடு பாதுகாத்திருப்பதாக அவர் கூறினார். ஆசான் பனாயா ஹே ஔர் சர்க்கார் கோ நாகரிக் கே துவார் பர் உஸ்கே காவ் கர் ஔர் உஸ்கே ஹதேலி மே ஃபோன் பர் லாகர் கடா கர் தியா ஹே. गांव में सैकड़ों सरकारी सेवाएं डिजिटली देने के लिए पिछले 8 वर्ष में 4 लाख से अधिक नए कॉमन सर्विस सेंटर जोड़े जा चुके हैं. 1,25,000-க்கும் மேற்பட்ட பொது சேவை மையங்கள் மற்றும் கிராம அங்காடிகள் மின்னணு வர்த்தகத்தை கிராமப்புற இந்தியாவை நோக்கி எடுத்து சென்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கிராமப்புற சொத்துகளுக்கான சொத்து ஆவணங்களும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வழங்கப்படுவதையும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசினாா்.